கேமரா சொன்னா எப்போவுமே நான் வந்து நடிக்கிற மாறிடுவேன் நடிக்க நடிக்கவே மாறிவிடுவேன் ரீசெண்டா தளபதியோட படத்துல நீங்க கமிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அங்க என்ன நடந்துச்சு ஆஹ் ஃபஸ்ட் கிஸ் பர்ஸ்ட் கிரஷ் அப்படின்னு எனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் கிரஷ் வந்து இண்டஸ்ட்ரி பர்சன் அஜித் அது எனக்கு யானே தெரியாது தலைய வந்து நீங்க ப்ரொபோஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் வைக்கிறாங்க பட் நான் நேர்ல போயிட்டு நிற்கும் போதே சொல்லுவாங்க நீங்கள் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க நீங்க காப்பிடையே டாய்லெட்ல உனக்கு மீட் பண்ண இல்ல இல்லை அதை அவனுக்கு பினிஷிங் டைம் தான் சொன்ன நான் எதுவும் தமிழர்கள் அனைவருக்கும் பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ இது டேட் வித் ஆதான் எஸ் இந்த ஷோ உங்களை பண்ண வந்திருக்கு நானும் உங்கள் முறையில் இனி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அழகான ஒரு வில்லியான எப்படி இன்ட்ரோ கொடுக்கலாம் உங்களுக்கு வில்லினே இன்ட்ரோ கொடுக்கலாம் வில்லினே கொடுத்துடலாமா ஒரு சீரியல் கூட நல்ல நல்ல கேரக்டர் பண்ண முடியும் இதுவரை நான் சீரியல் வந்து இது பண்ணல என்ன சாரி நைட் ட்ரூ குடுக்கணும் மறந்துற போற நானு ஓகே ஆமா எல்லாரும் இவங்க டிவில வந்து பாக்குறப்ப டிவி உடைக்கலாம் போல ஏனா நிறைய பெரிய பெரிய வில்லி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இது யாரோ அழகான வில்லி அப்படி நீங்க யோசிச்சிட்டு இருப்பீங்க சோ அந்த டைம்ல வந்து இல்ல நானும் வந்து அழகான வில்லியா நானும் வந்து அதே கேரக்டர்லாம் பயணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வில்லி கேரக்டரா பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஸ்டெஃபி தான் நம்ம கூட இருக்காங்க வெல்கம் டு தி ஷோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இருக்கீங்க நான் அப்படியே தான் இருக்கேன் இப்போ உங்களோட ஜேர்னி அப்படின்றது எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வோலயே நான் தயங்கினேன் வில்லி அப்படின்றது எல்லா ஹீரோயின்ஸுமே அதாவது இப்ப வர அப்கமிங் எல்லாருமே வந்து நான் வந்தா இந்த கேரக்டர் தான் நடிக்கணும் சப்போர்ட்டிங் கேரக்டரா கூட இருந்துட்டு போறேன் வில்லி கேரக்டர் எனக்கு வேணும் அது இந்த ஏஜ்ல அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஏன் அந்த கேரக்டர் வில்லி கேரக்டர் சூஸ் பண்றது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிஃபோர் தான் வில்லினா வந்து இந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த டிவிய போட்டு உடைக்கிறது அந்த மாதிரி ஒரு சம்பவங்களா இருந்து இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வில்லி அப்புறம் வில்லன்ஸ் யாருக்காக இருந்தாலும் அவங்களுக்கே ஃபேன் பேஜ் வந்து ஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்ல இப்ப எனக்கே வந்து ஃபேன் பேजेस இருக்கு லைக் பண்றாங்க அது தெரியும் உங்களுக்கு கே உங்களுக்கு அப்படி ஓகே நான் வந்து இப்ப நான் வந்து ஒரு வளந்து வர்ற ஒரு இடத்துல தான் இருக்கேன் ஆல்மோஸ்ட் என்ன என்னோட இத வந்து நான் ஃபுல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சோ எல்லாரும் லைக் பண்றாங்க அந்த அத விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ நம்ம விரும்புறதுல ஒண்ணுமே இல்ல இப்ப நான் இந்த கேரக்டர் தான் பண்ணுவேன்னா டைரக்டர் இவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க செலக்ட் பண்ணுவாங்க நம்ம எதுக்கு செட் ஆகுறோம் அப்படிங்கிற ஒரு பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் இருக்கு சோ மோஸ்ட்லி வந்து எனக்கு கால் வரும்போது வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான பாசிட்டிவ் இருக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த டைமே வந்து நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன் என்ன எனக்கு பாசிட்டிவ் கேரக்டரா அப்படின்ட்டு பட் நான் நேர்ல போயிட்டு நிக்கும் போதே சொல்றாங்க நீங்க அதுக்கு சரிபட்டு வர மாட்டீங்க நீங்க நெகட்டிவ் தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க சோ அங்க என்னன்னா என்னோட ஐ எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் பார்க்கும்போது நான் சும்மா உட்காந்துருந்தா கூட நான் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணலாம் இப்ப எதுக்கு என்ன முறைக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க எல்லாரும்

செக்மெண்ட் இருக்கு அதாவது உங்களோட நான் கேட்கறதெல்லாம் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல நீங்க யாருக்காவது நீங்க அத குடுத்துருக்கலாம் இல்லையா யார்கிட்ட வந்து வாங்கிருக்கலாம் ஓகேங்களா ரெடியா ஓகே ஒரு டென் கொஸ்டின்ஸ் நான் அடுத்தடுத்து நீங்களே அடுத்தடுத்து சொல்லணும் எதுக்காக எப்போ குடுத்தணும்னு நீங்க சொல்லும் ஃபர்ஸ்ட் கிஸ் ஆஹ் அப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர்த்து ஃபர்ஸ்ட் குஸ்ல அவுட்டா அப்ப நான் பாஸ் ஏங்க நான் பாஸ் என்னங்க நீங்க பாஸ் பண்ணக்கூடாது பர்ஸ்ட் கிஸ் அப்படின்றீங்க உம் ஆக்சுவலா ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கலாம் இல்ல சோ நீங்க வந்து ஃபேமிலி தவிர்த்துன்னு சொன்னீங்க இதெல்லாம் வந்து ஸ்கூல் டைம்லயே வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஸ்கூல் டைம்ல ஸ்கூல் டைம்ல ஆமா என்னோட சத்தியமா ஒரு பில்லிய கொடுத்து வந்து நான் கொடுத்து இருக்கேன் கொடுத்து இருக்கீங்க கொடுத்து இருக்கேன் அதனால இன்னைக்கு எனக்கு தந்திருக்காங்க ஆமா கவுண்ட்லெஸ் அவங்க கொடுத்து நான் வந்து அது அந்த டைம்ல சேனல் பச்ச நான் கோயில் சைடுல படிச்சேன் என்னோட ஸ்டடிஸ்லாம் அதெல்லாம் ஓகே அங்க எல்லாம் பரிமாரிப்பீங்க முத்தங்கள முத்தங்கள ஆமா கண்டிப்பா

அது எனக்கு யார் மேலயுமே இந்த கிரஷ்ங்கிற ஒரு ஃபீலிங் அஜித்தை தவிர எனக்கு யார் மேலயுமே வந்தது ஸ்டில் இப்ப வர இல்ல என்ன என்ன ரீசன் எந்த வயசுல இருந்து அவரை பிடிக்க ஆரம்பிச்சு எனக்கு வந்து தீனா படத்துல இருந்து என்னோட அதாவது நம்ம ஊர் சைட்ல மச்சான்னு சொல்லுவோம்ல நான் அவர் வந்து பயங்கரமான தல ரசிகர் ஸோ அவரை அவரை பார்க்கும்போது ஏன் பிடிக்கிது அவர் ஏன் பண்றாரு அது ரொம்ப ஒரு மாதிரி வெறித்தனமா நடந்துப்பார் ஸ்டீன் இப்ப நான் அப்படிதான் அஜித் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது படம் ஓடுது ஓடல அது எனக்கு மேட்டர் இல்லை ஆனால் அஜித் ஆன்ஸ்டீன்ல வந்தாலே நான் பார்ப்பேன் அவ்வளவுதான் அது எனக்கு ஏன் இன்னுவர தெரியல ஒன் டைம் வந்து நான் தூங்கி முழிக்கும் போது என்னோட நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட ஹாஸ்டல்ல அன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல நான் தூங்கி தூங்கி முழிக்கிறேன் ஒரு மாதிரி கிரே கலர்ல வந்து ஒரு டி ஷர்ட் அதுல வந்து அஜித்தோட ஃபோட்டோ வந்து எனக்கு அப்படியே கண்ணு முன்னால தெரிஞ்சது ஒரு பெரிய போட்டோ வந்து ஏன்னா அன்னைக்கு சடன்லி வந்து என்னோட ஃப்ரெண்ட் அவனும் வந்து அஜித் ரசிகை சோ வந்து அவ ஒட்டிருந்தா அந்த ஒரு பார்வையிலேயே வந்து நான் அஜித் மேல ரொம்ப இம்பிரஸ் ஆயிட்டேன் அன்னைக்கு பிடிச்ச ஒரு கிறுக்குதா இன்னும் வரை என்னால முடியல கிரஷ் டேங் இந்த மாதிரி அவனோட நேம் வந்து ராகேஷ் சோ த அவன வந்து ஃபஸ்ட் டைம் பெசென்ட் நகர்ல காஃபி டேல நான் வந்து அவன மீட் பண்ண சில பேர் காஃபி டேல நீங்க காஃபி டே நினைக்காதீங்க காஃபி டே டாய்லெட்ல நான் அவனை மீட் பண்ண பிகாஸ் அவங்க போன அந்த பையன் டாய்லெட் கேட்டு ஏன்னா அங்க வந்து ஒரே ஒரு காமன் ரெஸ்ட்ரூம் தான் இருக்கு எல்லாத்துக்குமே தெரியும்

சோ அது ஃபர்ஸ்ட் மீட்டு சோ நான் வந்து சிரிச்சுட்டு நான் அப்படியே கீழ வந்துட்டேன் பட் அந்த காய் வந்து திரும்ப தேடி வந்து வந்து பேசுனா ஐம் அம் சாரிங்க நான் வந்து ஃபேஸ் வாஷ் தானே ஸோ அதனால வந்து கேஷ்வல்லா இருந்தேன் பட் நீங்க சடன்லி ஓபன் பண்ணும்போது ஆமா அங்கேயே நிக்கிறேன் விடுமா தே திரும்பவாமா அப்புறம் வந்து பேசிட்டு ஓகே எனக்கா அவங்கள வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது சரி ஓகே ஒன் டே மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு செப்ரேட்டா ஒரு டே நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம் அது டேட்டிங் வந்து அதோட ஃபுல் ஃபார்ம் எந்த லெவலுக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியல அன்னைக்கு ஜஸ்ட் மீட் பண்ணிக்கிட்டோம் அகைன் நாங்க பசன் நகரே चूஸ் பண்ணி மீட் பண்ணிட்டு ஜஸ்ட் அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல முடிஞ்சது அவ்வளவுதான் ஓகே ஃபர்ஸ்ட் पर्सन இப்போ அவங்க வந்து என் கூட कांटेक्टல இருக்காங்க कांटेक्टல இருக்காங்க ஃபர்ஸ்ட் पर्सन அப்படிங்கறது வந்து நமக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டா இருப்பாங்க ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் எனக்கு வந்து எப்பவுமே வந்து என்னோட ஸ்கூல் டைம் ஃப்ரெண்ட் வந்து ராபின் அப்படிங்கற பையனா ஏன்னா எனக்கு தெரியல என்னோட கேரக்டர் வைஸா இல்ல எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி கேர்ள்ஸ் சப்போர்ட் விட எனக்கு பாய் சப்போர்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு சோ அந்த டைம்லயே ஸ்கூல் ஸ்கூல்ல வந்து பயங்கரமா அரட்ட அடிக்கிறது என் என்னோட நான் வந்து அந்த டைம்ல ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிச்சேன் இப்ப என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றா இருந்தாலும் ராபினோட அம்மா கிட்டதான் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இந்த பையனை இவளையும் சேரக்கூடாது சொல்லுங்க இவங்களால கிளாஸ் நடத்த முடியல அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க என்னையும் சேர்த்து அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பட் அவங்க அம்மா போறதுனால என்னம்மா நல்லா இருக்கியம் ஹாஸ்டல் நல்லா இருக்கா ஏதாவது வேணும் சொல்லுமா நான் வந்து வாங்கி கொடுக்குறேன் சோ அவங்க என்ன சொன்னாலும் அவங்க அம்மா கேர் பண்ணிக்க மாட்டேன் எங்க ரெண்டேரோட ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் என்ன அப்படிங்கிறது வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியும் சோ அந்த மாதிரி சோ என்னோட ரொம்ப க்ளோஸ் இப்போ ஸ்டில் அவனோட நம்பர் இருக்கு நான் வந்து டெய்லி போன் அடிச்சு பேசுன அளவுக்கு எதுவும் இல்ல பட் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னா எனக்கு அவன் தான் ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கான் இன்னும் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கெட்ட வார்த்தை எங்க யூஸ் பண்ணீங்க எப்படி கண்டிப்பா வந்து பேட்வாட்ஸ் வந்து தேவையில்லாம யூஸ் பண்ண மாட்டேன் பட் நான் யூஸ் பண்ணா என்ன வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்ல ஒரு இன்சிடென்ட் ஒரு ஞாபகம் இல்ல அதான் இந்த லாங் சண்டே ஆரஞ்சி வந்து நான் மைண்ட்ல வந்து ஞாபகத்துல வைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் அவ்வளவுதான் சரி ஓகே நடந்துருக்கு இல்லன்னு சொல்லல நடந்துருக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் அது எப்ப நடந்துச்சு எதுக்காக நடந்துச்சு தெரியல அந்த மாதிரி நிறைய நடந்துனால ஒருவேளை மேபி சரி ஓகே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒரு நாள் வந்து மறக்க முடியாத நாளா இருக்கும் இந்த நாள் வந்து நான் இன்னமும் டைரில எடுத்துனா ஃபர்ஸ்ட் பேஜ்ல அந்த டே தான் எழுதுவேன் அப்படின்றது வந்து நான் வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்து வரணும் அப்படினு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்த அந்த எனக்கு அந்த டேட் ஞாபகம் இல்லை பட் அதை நான் எப்படி ஞாபகம் வச்சுப்போன்னா ஜெயலலிதா அம்மா வந்து இறந்த டேட்டில் தான் நான் அவங்கள வந்து அன்னைக்கு சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் ஈவினிங் வந்து அடக்கம் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வராங்க அன்னைக்கு தான் நான் இருந்து ட்ரெயின் ஏறுறேன் ஸோ இனிமே வந்து என்னோட லைஃப் வந்து இண்டஸ்ட்ரி தான் இண்டஸ்ட்ரி தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் அன்னைக்கு இது பண்ணுறேன் ஸோ அது மட்டும் எனக்கு ஞாபகம் ஒரு டூ இயர்ஸ் பேக் நான் சொல்றேன் இது என்னோட மூணாவது வருஷம் இண்டஸ்ட்ரியில வந்து பட் அந்த டேட் தான் பட் அந்த டேட் நோட் பண்ணி வைக்கல எனக்கு இன்னும் வர அது ஞாபகம் இருக்கு ஸோ அது என் லைஃப்பில் வந்து சக்ஸஸ்க்கான ஒரு டே நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து எல்லாத்தையும் என்னோட ஃபேமிலி கொண்டு அவாய்ட் பண்ணிட்டு அப்புறம் இப்போ நான் எல்லாரும் பேசியாச்சு இன்ட்ரெஸ்டிங்கிற போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் வீட்லேயே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஜெயிச்சா தான் சப்போர்ட் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அது அந்த டே என்னால மறக்கவே முடியாது அந்த டேட் எனக்கு ஞாபகம் இல்லை பட் அந்த அந்த இன்சிடென்ட்னால அன்னைக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்தனால அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கு தான் நான் சென்னை வந்தேன் அப்படிங்கிற ஞாபகம் எனக்கு எமோஷனலாக அதை கனெக்ட் பண்ணி ஃபைனலாக வந்து இது கேட்குறப்போ நீங்கள் என்ன என்ன வேணால் திட்டிக்கலாம் அது ஒன்னும் பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆல்கஹால் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சீரியலுக்காக இல்லை வந்து ஏதாவது ஷூட்டுக்காக இல்லை எனக்கு இதுவரை சீரியல் அப்படிங்கிற பொறுத்தவரை அந்த மாதிரி சீன்ஸ் வைக்கிறதுக்கான சான்ஸ் இதுவரை இல்லை ஓகே இனி வருமாங்கிறது அது எனக்கு தெரியாது பட் எனக்கு அதுக்கான சுச்சுவேஷன் இன்னும் அமையல எனக்கும் அதுல பெரிய உடன்பாடும் இல்ல அதனால இன்ட்ரஸ்ட் இல்ல இன்ட்ரஸ்ட் இல்ல இன்ட்ரஸ்ட் இருந்தா डेफिनेटலி வில் டு ஓகே சூப்பர் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் அப்படிங்கறது நீட்டா முடிச்சிங்க 10 கேள்விக்கு பட்டு பட்டுன்னு ஆன்சர் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர் क्वेश्चंस நான் கேட்கிறேன் அத லேங்குவேஜஸ்ல இருந்து வராங்க சோ அவங்க கூட வரும்போது எப்படி நீங்க எப்படி நமக்கு ஸ்பேஸ் கொடுப்பாங்களா இல்ல அவங்க வந்து டேய் உன்ன நான் இந்த சீன்ல முந்தி கேரக்டர் அந்த மாதிரி காம்படிஷன்லாம் இருக்குமா இல்ல இல்ல அதாவது நீங்க சீரியல்ல கேக்குறீங்க அதர் ஸ்டேட்ல இருந்தோ ஒரு ஹீரோ ஹீரோயின் வந்தாலுமே அந்த சீரியல் வந்து எந்த லெவலுக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு எப்பவுமே தமிழ் ஆடியன்ஸ்க்கு சீரியல் சீரியல் பொறுத்தவரை சொல்றேன் மூவி அப்படிங்கிறது வேற ஜோனர் பட் சீரியல் பொறுத்தவரை இங்க உள்ள மக்களை தான் இங்க உள்ள ஒரு நடிகரை தான் வந்து மக்கள் வந்து ஈஸியா பார்க்க விரும்புவாங்க சோ ப்ரியாரிட்டி எப்பவுமே வந்து தமிழ்ல உள்ள ஆளுங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி அதிகமா இருக்குது அண்ட் அங்க இருந்து வர்றவங்க யாரும் எங்களை அந்த மாதிரி ரொம்ப அப்படி அப்படிலாம் எங்களை ட்ரீட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது இங்க நடக்குமா அப்படின்னு ஏன்னா மோஸ்ட்லி இது நம்ம ஏரியா நம்ம இங்க இருந்து அங்க போனா வேணா நமக்கு அந்த இது இருக்கலாம் ஏன்னா அவங்க தான் நமக்கு இங்க வராங்க மோஸ்ட்லி அவங்க அப்படி நடந்துக்கிறது கிடையாது சோ எங்களுக்கு ப்ரியாரிட்டி இருக்கு ஓகே ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா இந்த முக்கியமா விஜய் டிவி சீரீஸ்ல எல்லாருக்குமே பெரிய டவுட் மக்களுக்கு என்னடா காலைல எந்திரிச்சா மேக்கப் போட எந்திரிக்கிறாங்க நைட்டு தூங்குறப்பயே மேக்கப் போட தூங்குறாங்க உங்களுக்கு இங்கேயே தோணி இருக்கா

அப்படிதான் நான் வந்து ஆசைப்படுவேன் ஸோ மோஸ்ட்லி டேரக்டர் எப்போ நம்மகிட்ட சொல்லாமல் இருப்பார் நம்ம இதை வேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தான் நாங்கள் இருப்போம் டேரக்டர் சார் சொல்லாதவரை எங்களுக்கு ஹாப்பி எங்களோட ஆசையை ஆக்சுவலாக அதுதான் தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்க போறேன்னா இப்போ பெண்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தா நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்காங்க இப்போ எப்படி இருக்கு சீரியல் இண்டஸ்ட்ரியில் இல்ல இப்போ அப்போ எப்போ எப்படினாலுமே ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் சொல்ல வரேன் இண்டஸ்ட்ரியில இந்த ப்ராப்ளம் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல வரல இருக்குது ஆனா அதே நேரத்துல இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்க அது தப்பு ஐடி ஃபீல்ட்ல இல்லையா இல்ல ஒரு டாக்டர் ஒரு அந்த ப்ரொஃபஷனா அந்த மாதிரி இல்லையா இல்ல இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல இல்லையா எல்லாத்துலேயுமே இருக்கு ஏன் இண்டஸ்ட்ரியில அதிகமா தெரியுதுன்னா இண்டஸ்ட்ரியை தான் ஃபோக்கஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு பேப்பரா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்து அவங்கள ஃபோக்கஸ் பண்றாங்க ஸோ இப்போ நான் எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு சீரியல் பண்றேன் தெரியுது இப்போ நான் வந்து ஒரு ஆர்டினரி ஹியூமன் பீயிங்காக இருந்தால் ஆப்வியஸா என்ன யாருக்கும் தெரியாது இப்போ எனக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்து நான் வேற ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்ட்லயோ ஐடி ஃபீல்டிலயோ நடந்தா கண்டிப்பா அதை யாரும் பெருசாக பேச மாட்டாங்க இது நட இந்த மாதிரி டார்ச்சர் நடந்துட்டு இருக்கு என்ன யாருமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க இதுவே நான் இண்டஸ்ட்ரியில இருக்கிறனால அது ஃபோக்கஸ் ஆகுது ஸோ எல்லா இடத்துலையும் அந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது பட் நான் அந்த மாதிரி ப்ராப்ளத்தை எதுவுமே பண்ணல என்னோட இது வந்து ப்ராப்பரா போயிட்டு இருக்கு ஓகே தான் அதனால என்னால இண்டஸ்ட்ரிய குறை சொல்ல முடியல ஓகே என்ன அப்படின்னா விஜய் இவ்வளோ சீரியல்ஸ் பண்ணிட்டீங்க அண்ட் கம்பேர் பண்ணும் அப்படின்னா மத்த சேனல்ஸுக்கும் விஜய் டிவிக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ நீங்க ஒரு மென்ஷன் பண்ணி ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னு என்ன மாட்டன்ட்டு மடிங்களா இல்ல இல்ல எதுவுமே இல்லை இப்ப வந்து நான் விஜய் டிவில ஆக்ட் பண்றேன்னா என்னோட சீரியல் வந்து வெளியே தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க என்னோட சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணி சேனலுக்கு கொடுக்குறாங்க அது எந்த சேனலா இருந்தா என்ன அது விஜய் சேனல் அப்படின்னா இப்போ நான் விஜய்ல பண்ணியிருக்கேன் பண்ணிட்டுருக்கேன் பிஃபோர் நான் சீ தமிழ்லையும் பணத்தை வந்திருக்கேன் கலைஞர் டிவி ராஜ் டிவி ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ் நான் நிறைய பணத்தை செஞ்சுருக்கேன் ஸோ சேனலை எப்போவுமே வந்து எந்த சேனல் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது அவங்கவுங்களுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு செல்ஃப் இருக்குது அதை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் நாங்கள் வெளியே போகிறோம் ஆக்ட் பண்ணுறோம் எங்களோட ஃபுட்டேஜ் எந்த சேனலுக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்ஸ் அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல கொடுக்குறாங்க ஸோ அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது சம்மந்தம் இல்லை ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கு நாங்கள் எந்த எந்த டைமில் எந்த சேனலில் ஒர்க் இருக்கோம் நாங்கள் அந்த சேனல்ல ரியாலிட்டி ஷோஸ் பண்ணிக்கிறோம் ஓகே இந்த மாதிரி நாலு கொஸ்டின்ஸ்க்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் ஆகும் அதாவது டூ மார்க் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டீங்க அடுத்த செக்மெண்ட்ல போறதுக்கு முன்னாடி அதாவது அடுத்த நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறது முன்னாடி இந்த ஒரு சின்ன ஒரு கேம் செக்மெண்ட் இருக்கு பிளான் ரூமா அதாவது இந்த கேம் செக்மெண்ட்ல என்ன அப்படின்னா இதுக்குள்ள வந்து பாடல் வரிகள் இருக்கும் ஓகே லைன்ஸ் இருக்கும் நீங்க பாத்துட்டு உங்க ஆக்சனால எனக்கு புரிய வைக்கணும் ஓகேவா எவ்வளவு சாங்ஸ் நீங்க புரிய வைக்கிறீங்களோ நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி இல்ல இல்லையா உங்களுக்கு பெனால்ட்டி கண்டிப்பா இருக்கு ஓகே உங்களுக்கான ஃபர்ஸ்ட் பேப்பர் நீங்களே சூஸ் பண்ணிக்கீங்க இதுல தமிழ் அப்படிதான் இருக்கும் யாராவது நம்ம வாழ்க்கையில்

உங்களுக்கு பெனால்ட்டி இருக்கு ஓகேவா சரி ஓகே இப்போ தேன்மொழி ஆகட்டும் கல்யாணம் முதல் காதல் காதல் வரையாகட்டும் எல்லா சீன்லையும் நடிச்சிருக்கீங்க உங்களுக்கு வந்து நிறைய சீன் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு இங்கே ஒரு சீன் சொல்றேன் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு தலையை பார்த்துட்டீங்க தலையை வந்து நீங்க ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் வைக்கிறாங்க ஓகேவா சார் கேமரா பத் தலையை பார்த்து நான் ப்ரப்போஸ் பண்ணணுமா அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க வைஃப் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அவர் எவ்வளோ ஆல்ரெடி வந்து சரி கனவுல கனவுல இப்ப உங்க ட்ரீம்ல வந்துட்டு ட்ரீம்ல எவ்ரி நான் ப்ரோபோஸ் பண்ணுவேன் அப்ப அதே மாதிரி பண்ணிருங்க அவரோட படத்துல உள்ள மாதிரி தான் நானும் அவருக்கு ட்ரை பண்ணனும் ட்ரை பண்ணுங்க கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்துல வந்து தபு கிட்ட வந்து அஜித் சார் வந்து அந்த விஷயம் பண்ணுவார்ல கண்ணாலே பேசுவார் ஓகே ஓகே அந்த மாதிரி நான் அவர்கிட்ட கண்ணாலே பேசி இப்படி அப்படி கூப்பிட்டுப்பார் ஏ இப்படி கூப்பிட்டுப்பார் அது வந்து யார் பண்ணுவா

ஒன் அவ்வளோ தான் சொல்ல இதெல்லாம் ஈஸி எனக்கு அதனால தான் என்னோட கொஸ்டின் நான் வந்து எலிமினேட் பண்ணிடுறேன் சோ இந்த ரவுண்டும் வந்து சூப்பரா முடிச்சு ஓகேங்களா ஓகே இப்போ வந்து அதான் சீரியல் வந்து இதோட ஆராய்ச்சியில் பண்ணிட்டிருக்கீங்க இதை தொடர்ந்து வந்து ஜிவி பிரகாஷ் சார் கூட ஒரு படம் கம்மிட்டாயி அது படம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பட வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு எப்படி வருது ஸோ அங்கெலாம் ஆடிஷன்லாம் எந்த மாதிரி வைக்கிறாங்க இல்லை பொதுவா பொதுவாக நான் அட்டன் பண்ணாத ஆடிஷனே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நான் வந்து விஜய் டிவி சீரியலுக்காக அன்னைக்கு டேட் ஒயிட் ஹவுஸில் ஷூட்டிங் போயிட்டுருந்தது ஸோ அந்த டைமில் அந்த இதுக்கு ஆப்போசிட்டில் தான் அவரோட ஆஃபீஸு ஸோ அங்கே போயிட்டு ஜஸ்ட்டு டேரெக்டாக பார்த்துட்டு அவர் என்னை பார்த்துட்டு டேரெக்டாக அப்ரோச் பண்ண அந்த படம் தான் ஜிவி பிரகாஷோட ஆயிரம் ஜென்மங்கள் இந்த படம் ஸோ அது வந்து என்னோட செகண்ட் மூவி நான் ஆக்ட் பண்ண செகண்ட் மூவி நல்ல கேரக்டர் ஆக்சுவலாக ஒரு அந்த படம் ஃபுல்லாக த்ரோட்டாக நான் அதில் ட்ராவல் பண்ணுவேன் ஆனந்தராஜ் அவங்களோட மருமகளாக அதில் நான் பண்ணியிருக்கேன் ஹீரோயினுக்கு ஆனந்தராஜ் வந்து அப்பா ஸோ ஒரு நல்ல நல்ல கேரக்டர் ஸோ படம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா இதுவரை வந்து வில்லியா வில்லியா என்னை வில்லியாவே பார்த்துட்டு அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க ரீசெண்டாக தளபதியோட படத்தில் நீங்க கமிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அங்க என்ன நடந்துச்சு எதனால இங்க மிஸ்டேக் நடந்து ஆக்சுவலா மிஸ்டேக் என்னன்னா டேட் ப்ராப்ளம் தான் என்னன்னா விஜய் சாரோட படத்துல வந்து லோகேஷ் கனகராஜ் சார் சிக்ஸ்டி ஃபோர் தளபதி சிக்ஸ்டி ஃபோர் பண்றாங்க அந்த படத்துல வந்து அவங்க வந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ் கேட்டாங்க சோ டீமும் வந்து நல்ல டீம் எனக்கு விஜய் சார் படத்தை மிஸ் பண்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல பட் அதே நேரத்தில் நமக்கு ஆல்ரெடி சீரியல் கம்மிட் ஆகி இருந்தது ஸோ எவ்ரி மந்த் நான் அதுக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் டேஸ் கொடுத்தே ஆகணும் ஸோ ரெண்டு பேரோட டேட்டும் ஆச்சு இப்போ விஜய் சார் படத்தில் என்னன்னா அவங்க வந்து சென்னை இந்த மாதிரி சுற்றி எங்கேயாவது ஷூட்டிங் வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னால் நான் மேனேஜ் பண்ணிடுப்பேன் பண்ணியிருப்பேன் பட் ஏன் பண்ண முடிலன்னா ஷூட்டிங் எல்லாம் மும்பை அந்த ஏரியாவை சுற்றி படம் அப்படிங்கிறதுனால என்னால் பண்ண முடியல டீம் எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் மந்த் அதாவது செகண்ட் கிளம்பி போகிறாங்க செகண்ட் போயிட்டு டுவெண்ட்டி ஃபோர்த் வர ஸோ அது வர ஒன் மந்த் ஃபுல்லாக எனக்கு அங்கே டேட்டு கொடுத்தா கண்டிப்பாக என்னால் சீரியலில் கன்னியூ பண்ண முடியாது சோ அதனால என்னால அந்த படம் பண்ண முடியாம நான் மிஸ் பண்ணி சோரி இதா கேட்டிங்களா உங்களோட கரெக்டர் அந்த படத்துல ஏதா என்ன என்ன மாதிரி சொல்லி இருந்தாங்க இல்ல இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் தலபதி படனா எவ்ளோ பிராப்ளங்கள் அவர் ஃபேஸ் பண்றாரு சோ அவரோட ஒன் லைன் வச்சு கூட பிராப்ளம் பண்ண என்னோட என்னோட விஷயங்கள் என்னன்னு எனக்கு தெரியும் பட் இதல நான் கமிட் ஆகல சோ அதனால நான் சொல்ல வேண்டிய சொல்ல மாட்டீங்களா ஆமா கண்டிப்பா எவ்வளவு கெஞ்சி கேடா சொல்ல மாட்டீங்க சரி ரைட் தலையோட பேன வந்து தலபதி படத்துல அப்படின்றதும் எவ்வளவு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சா ஓகே என்னடா தளபதி படம் அப்படின்ற மாதிரி இல்ல இல்ல எனக்கு வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுதுன்னா எனக்கு லிட்டில் பிட் கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ஒரு கவலை இருக்கும் இது ஒன்னும் சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது எனக்கு எத்தனை பேர் வந்து இண்டஸ்ட்ரியில வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க நல்லாவே தெரியும் நான் யாருக்கும் இந்த விஷயங்கள் சொல்லலை இன்னும் சோ எனக்கு வாய்ப்புகளை இது பண்ணும்போது அந்த கவலை இருந்துதான் செஞ்சு பட் அதே நேரத்துல எனக்கு என்னன்னா எப்போவுமே வந்து எனக்கு பாசிட்டிவ் திங்ஸ் அதிகமா உண்டு

இல்ல எனக்கு சீரியல் பாக்குற பழக்கமே கிடையாது புக் மை ஷோல எப்பவும் பாத்துட்டே இருப்பேன் எந்தெந்த படங்கள் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது என்ன இது வருது யாரோட இதுல யாரு இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க இதை தான் மோஸ்ட்லி பாப்பேன் டைரக்டர்ஸ் யார் நல்ல நல்ல டைரக்டர்ஸ் ஏன்னா நான் நெக்ஸ்ட் யார்கிட்ட அப்ரோச் பண்ணலாம் யார்கிட்ட யார் படம் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கா சோ இதெல்லாம் நம்ம படங்கள் பாக்கும்போது மட்டும்தான் தெரியும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நம்ம கண்டிப்பா இதுக்காக ஸ்பெண்ட் ஆகணும் டைம் ஸோ என்னோட ஃப்ரீ டைம் நான் மோஸ்ட்லி மூவில தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் சூப்பர் அதனால இந்த ரவுண்டு வேணான்றிங்க சிம்பிளா சிம்பிளி வெஸ்டாக தானே ஓகே அதனால நான் இதை வந்து கொஸ்டினே இல்லாமல் நான் போட்டுக்கிறேன் என்னையோ நீங்கள் எங்கள் ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு உங்க பிசி ஷெட்யூல் எங்களுக்கு டைம் கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் வந்து தொடர்ந்து நீங்கள் நிறைய சீல் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட எய்ம் அப்படின்றது படம் அப்படின்றது நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக தலைகூட பண்ணுற வாய்ப்பு கண்டிப்பாக என்றைக்காவது கூடிய விரைவில் வரும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுங்க உங்களோட வளர்ச்சி இங்க ஆதன் தமிழ் சார் உங்களுக்கு பெரிய வாழ்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் கிட்ட சொல்லணும்னா தாராளமா நீங்க சொல்லலாம் थैंक यू என்ன சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து ஃபேன் பேஜ்ல நீங்க வில்லி கரெக்டர் பண்றது நல்லா இருக்கு அப்படி சொல்றீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது இப்பதான் வந்து நீங்க எல்லாரும் கொஞ்சம் மெச்சூரா திங்க் பண்றீங்கன்னு நான் யோசிக்கிறேன் ஏன்னா முன்னாடிலாம் வந்து எப்படி அவங்களோட கேரக்டர் வைஸ் ஆன் ஸ்கிரீன்ல இருக்குமோ அதுதான் அவங்களோட ரியல் கேரக்டரா இருக்கும்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணிட்டு ரொம்ப ஒரு மனக்குழப்பத்துல எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றவங்க எவ்வளோ பேர் பாத்துருக்கோம் பட் இப்போ வந்து எல்லாருமே பாசிட்டிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நல்லபடியான மெசேஜ் பண்றீங்க எனக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வருது ரொம்ப நன்றி ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஆக்டிவா இருந்தேன் பட் இப்போ யாருக்கிட்டயுமே என்னால பேச முடியல ஸோ வளர்ந்துட்டேன் அதனால பேச முடியல சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணுவேன் அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா நான் எந்த இடத்துல இப்போ வந்து நிக்கிறேன் நான் எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் ஸோ நான் சோசியல் ஆப்ஸ்ல வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறது இல்லை இன்ஸ்டால என்னோட பதிவுல நான் வந்து எப்போவுமே பதிவிடுறேன் அவ்வளோதான் ஸோ யாருக்கும் அந்த மனவரத்தரதான் தயவு செய்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்கிறத அதுக்கு அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எல்லாருமே மன்னிச்சிடுங்க பட் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதுதான் எனக்கு நீட் தேங்க்யூ ஓகே சூப்பர் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து டேட் வித் ஸோ எங்களை ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணலாம் சொல்ல மாட்டோம் இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு ஓகே இது வந்து நீ ஜஸ்ட் பாஸ்ட்ரா அப்படின்னு சொன்னால் நீங்க வந்து நீ ஸ்லாப் பண்ணலாம் ஓகே ஓகே எனக்கு ফুল ஃபில் அப்படினா நீங்க ஒரு 50% அப்படினா ஹக் பண்ணலாம் ஓகே வேற லெவல் எக்ஸ்ட்ரீம் அப்படினா நீங்க கிஸ் பண்ணலாம் இது வந்து ஃபைனலா ஒரு செக்மென்ட்ல ஆட் பண்ணிருக்கோம் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கு வந்து கொஞ்சம் அந்த மாத்தி அந்த ஆர்டர்ல வச்சிருக்கலாம் எப்படின்னா வேற லெவல் அப்படின்னா எடுத்துட்டாங்க கொடுக்கலாம் அப்படியே வெளிய எடுத்துட்டாங்க நீங்க என்ன வேணா நீங்க பண்ணிக்கலாம் ஓகே ஆக்சுவலா வந்து இந்த ஷோ வந்து எனக்கு கம்ஃபர்டபிளா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க ஆங்கரிங் பண்ண விதமா இருக்குது எல்லாமே பிடிச்சிருக்கு பட் வந்து அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அத வந்து இன்னால ஹேண்ட்ஷேக் பண்ணி மட்டும்தான் தான் கண்டிப்பா थैंक यू थैंक यू கடைசி அந்த குறுபணம் மட்டும் தான் கொடுத்தாங்க எங்க ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிறேன் கால்ல காதுல கையில உலந்தன கால காரண அப்படினு ஓகே இவ்வளவு நேரம் வந்து தேன்மொழி அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய சீரியல் வெளியா பார்த்திருப்பீங்க இப்போ நம்மளோட அப்படி என் பிட்டு மட்டும் போட்டுக்கிறேன் எனக்கு பிடிச்ச ஜாக்லின் நடிகிற சீரியல வந்து இவங்களும் ஒரு லீட் ரோல பண்ணிட்டு இருக்காங்க வரப்போற சீரியல் அதை பாக்குறப்ப இவங்களை பார்த்தாலே உங்களுக்கு வந்து வெறுப்பு பாற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இருந்தாலும் இவங்களுக்குள்ளே என்னெல்லாம் இன்பாக்ஸ் இருந்தா அவங்க எல்லாம் எவ்வளவு விஷயத்தை ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவ்வளவு நேரம் நீங்க உட்காந்து பாத்திருப்பீங்க மீண்டும் நான் சொல்லுவாங்க சரி வரை உங்களுக்கு